ஹலோ ஹாப்பி மாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாரிசு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மெயின் லீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வம்ஷி பைடி பள்ளி டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு கிராண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடத்திட்டு வர்றாரு. ஒரு இந்தியாவில் ஒரு டாப் பிஸ்னஸ் மேனு. ஸோ அவருக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க, ஷாம், ஸ்ரீகாந்த் அண்ட் விஜய், மூணு பேர் இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேரில் யார் அடுத்த வாரிசாக அவங்க பிஸ்னஸில் உட்கார வைக்கிறது, மொத்த பொறுப்பையும் பார்த்துட்டு இவர் ரிட்டையர்ட் ஆகிறது அப்படின்னு வந்து சரத்குமார் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால் விஜயை வந்து அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்க வாரிசாக. அவர் தான் அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறாரு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு அண்ணனுங்களுக்கும் வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் வருது. இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கான ஒரு தேவையான ஒரு கதை தான் இது. ஸோ இதில் மெயினாக எனக்கு என்ன பெரிய பாசிட்டிவாக பட்டதுன்னா விஜயோட அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு க்யூட்டாக யங்காக இந்த ஒரு ஸ்டைலாக அந்த ஒரு 90s பார்த்த விஜயை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா சூப்பராகவே அவரோட ஆக்டிங்கு ப்ளஸ் அவரோட பாடி லாங்குவேஜ் நிறைய. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ஒரு செமையாக இருந்தது. அவரோட ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் ஆகி ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இதில் அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி காமெடி பண்ணியிருக்காரு. பாடி லாங்குவேஜ், இந்த ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் ஜெனரலாகவே தெரியும், விஜய் மாசா பண்ணுவார். அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு மூணு ஃபைட்ஸ் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எமோஷன் சீன்ஸும் ரொம்ப பக்காவாக கேரி அவுட் பண்ணி போயிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். மெயினாக இதில் வந்து தளபதி வந்து இறங்கி தைரியமாக இதில் வந்து நம்ம ஒரு மாசிரோன்னு பார்க்காம சில காமெடிஸ்லாம் இறங்கி அவர் பண்ணது வந்து பெரிய ஒரு ப்ளஸ். அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் சொன்ன டைலாக்கும் அவர் சொன்னது அதெல்லாம் வந்து ரொம்ப மாசாகவே இருந்தது. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா பக்காவாக இறங்கி அடிச்சிருக்காரு இந்த வாட்டி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக. ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஜய் தான் இதுலேயும் பார்ப்போம். பட் கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு கலகலப்பான விஜயை பார்ப்போம். ரொம்ப ஒரு சீரியஸான மாஸ் ஆக்டராக இல்லாமல் ஒரு கலகலப்பு கலந்த ஒரு மாஸ் ஆக்டராக அந்த படத்தில் பார்ப்போம். அது எனக்கு ரொம்ப புதுசாகப்பட்டது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் ரோல் தான், ஒரு சின்ன ரோல் தான். சும்மா ரெண்டு பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சீன் வச்சுட்டு அப்படின்னு வச்சிட்டாரு. அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இல்லை ஸ்கோப். ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீமேல் லீடு கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கலாம். பட் இந்த படத்தில் இந்த கதைக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் வர மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க ராஷ்மிகா மந்தனாவும். அவங்க ரோலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. பெரிய மைனஸே இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் அதான் பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடி மதியம் சொன்னது பார்த்தீங்கன்னா துணிவு படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் தான் பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனே இல்லை. ஒரு காலத்தில் அவர் வந்து டெரிஃபிக்கான வில்லன். பிரகாஷ் ராஜ்லாம் நம்ம ஸ்ட்ராங்கான வில்லன் எல்லாம் சொல்லவே முடியாது. பட் இப்போ நம்ம வாயில சொல்ல வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அவரை போய் நம்ம கேரக்டர் ரோலுக்கு தான் கூப்பிட முடியும். ஒரு வில்லன், ஒரு டெரிஃபிக்கான வில்லன் ரோலுக்கு அவரை கூப்பிட முடியாது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா அவரோட வில்லனிசம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு டம்மியான ஒரு வில்லனாக தான் ஆக்கிட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ்னே நான் சொல்லுவேன். ஒரு வில்லன் ரோல் இவ்வளோ டம்மியாக இருந்தது தான். அதே மாதிரி சுமன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விடிவி கணேசன், ஸ்ரீமான்லாம் ஒரு ரெண்டு சீன் தான் வராங்க, சின்ன சின்ன சீன்ஸ். அவங்களும் ரொம்பவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்கீதா, சம்யுக்தா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க படத்தில். விஜய்க்கு அன்னிங்களாக ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மெயினாக ஷாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு கம்பேக், ஒரு சூப்பர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. விஜய்க்கு பிரதராக ஒரு ரோல் நல்லா இருந்தது. அவர் ரோல் ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஷாமோட ஆக்டிங் பார்க்குறோம் ஸ்க்ரீனில். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு காலத்தில் 90s அந்த ஏர்லி 2000s நிறைய ஹிட் கொடுத்த ஒரு ஆக்டர். இப்போ பரவாயில்ல, ஒரு கம்பேக், ஒரு மல்டி ஸ்டார் படத்தில் வராரு. பட் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரு டேரக்டர். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், நல்ல ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர், முக்கியமான ஒரு கேரக்டர். அதையும் அவர் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜெயசுதா, அவங்க வந்து இதில் வந்து விஜய்க்கு அம்மாவை ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வந்து ஒரு பசங்க இந்த ஃபேமிலி ஒன்றாவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ஒரு எமோஷனான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா பிரமாதமாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அவங்க கேரக்டர் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சரத்குமார் இந்த கேரக்டர் எப்படி, ஜெயசுதா கேரக்டர் எப்படி இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சோலோ, அதே மாதிரி சரத்குமார் அவரோட கேரக்டருமே இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். பிரமாதமாக பண்ணியிருக்காரு சரத்குமார் உண்மையிலே. இது வந்து அவர் நடித்த படங்கள்லே இந்த கேரக்டரும் அவர் பண்ண கேரக்டர்ஸ்லேயே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சரத்குமார் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டர், ஒரு பிஸ்னஸ் மேன் கேரக்டரும் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. கண்ணிலே சில ஆக்டிங்லாம் பண்ணுறாரு, சூப்பராக இருந்தது. ரொம்ப அப்படியே ஒரு எமோஷன்ஸ்லாம் அப்படி கேரி அவுட் பண்ணுறாரு ஃபேஸில், ஜஸ்ட் வந்து டைலாக்ஸே இல்லாமல். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜெயசுதா அந்த சரத்குமார் இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் அந்த படமே மூவ் ஆடுறதுனால இவங்க எமோஷன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெயினாக யோகி பாபு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓரளவு அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா யோகி பாபு காமெடியை போட்டால் படம் யாரும் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க,
பெருசா வந்து இப்போ அந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சா இருக்கு சொல்றாங்கன்ட்டு இதுல டேரக்டர் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிருக்காரு. பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபோட காமெடி நல்லா இருந்தது, உண்மையில சூப்பரா இருந்து. விஜய் கூட அவரோட காம்பினேஷன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சீன் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவர் ரொம்ப வந்து நல்லா நீட்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்றாரு, செம மாசா இருந்தது தியேட்டர் அப்படியே ஒரு ஆரவாரமா இருந்தது. நல்ல ஒரு சின்ன ரோல் தான், முக்கியமான ரோல் எஸ் ஜே சூர்யா. ஸோ அந்த ரோல் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா பண்ணிருக்காரு. படத்துல எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், எக்கச்சக்க கேஸ்டிங், அவ்வளவு பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நல்லா பாத்தீங்கன்னா வந்து இதுல மெயினா வந்து எனக்கு இதுல பெஸ்டா பட்டது வந்து பாத்தீங்கன்னா தமனோட மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் பின்னி படத்துல எடுத்துட்டு இருக்காரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் மூணுமே வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஜிமிக்கி சாங் அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜா இருந்தது, அதர் 3-4 சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே தான் இருந்தது படத்துல. ஸோ சாங் பக்கவா போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாத்தீங்கன்னா வந்து அவரோட அந்த ஒரு ஸ்டைல், தமனோட ஸ்டைல் ஒன்று இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த ஃபைட் சீன், இந்த எமோஷன் சீன்ஸ்க்குன்னு அதை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, தமன் அடிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மெயினாக அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ரொம்ப நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக கொண்டு போகிற மாதிரி இருக்கு. சில சென்டிமெண்டான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வருவார் அவங்க அம்மாவை தேடி, அந்த வாசலேருந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வரும்போது அந்த அம்மா சாங் ஒன்று வரும். அது வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் ஆடியோவாக, பட் விஷுவலைஸாக பார்க்கணும் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு சாங், ஒரு அம்மா சாங் ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி அந்த அம்மா சாங் நிறைய இடத்துல வந்து பேக்ரவுண்ட் வந்து வேற மாதிரி ரீமாஸ்டரிங் ஆகுது, அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மென்மையாக இருந்தது மியூசிக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே மிரட்டிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திக் பழனி அவரு தான் இதில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், நல்ல ஒரு சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபர், ரிச் அண்ட் குவாலிட்டியான விஷுவல்ஸ், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு ஒரு மாஸ் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பக்காவாக இருந்தது. எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ்லேயும் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து வம்சி பைடுப்பள்ளி அவர் வந்து இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொல்லிட்டார், இது வந்து ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இது, எல்லாரும் அந்த ஒரு ஃபேமிலி படம்னு நினச்சிவாங்க, எல்லாமே இல்லை டான்ஸ் ஃபைட் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான், எமோஷன் அதிகமாக இருக்கும்னாரு. கண்டிப்பாக இதில் எமோஷன் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா வம்சியோட படங்கள் பார்த்தீங்களா இல்லை அதில் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஃபீல் குட் படங்கள் எடுக்கிறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வம்சி. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காரு, ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த படம்ன்றது எனக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ் அண்ட் தென் அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ், அவருக்கு எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்கள்லேருந்து வயசான வயசு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக அவர் வந்து கவர் பண்ணணும். அதுவும் பொங்கல் டைமில் கண்டிப்பாக அதை வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்கணும் கண்டிப்பாக அந்த படத்தை அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு படத்தை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ்ன்னு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். மெயினாக இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அவங்களுக்கான கேரக்டர் இதில் வந்து கொடுக்கல, ஃபுல்லாக இந்த ஷாம், இந்த அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, இந்த அப்பா, இந்த வில்லன்ற பேரில் பிரகாஷ்ராஜை போட்டு அவரையும் கொஞ்சம் டம்மியாக்கி விட்டாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸாக தான் தெரியும். பட் ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்லலாம், இந்த ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்ல ஒரு எமோஷனல் என்டர்டெய்னர். நிறைய இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் போய் பாருங்கள், ஜாயிண்ட் ஃபேமிலியை மிஸ் பண்ணவங்களும் போய் பாருங்கள், அந்தளவுக்கு நல்ல ஒரு எமோஷனை பயங்கரமாக கேரி அவுட் பண்ணியிருக்கு. அதான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பட்டது. விஜய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேடில் பார்க்குறோம், நம்ம பழைய ஷேட் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ ரீசன்ட் பாஸ்ட் டேஸில் ரொம்ப ஒரு மாஸ் படங்களாக விஜய் பண்ணி ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு ஃபீல் குட் படம் விஜய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ பார்க்குறோம். அதுலேயும் இதில் அவரோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே சச்சின் படத்தில் பார்த்த விஜய் ஃபீல் இருக்குது. நல்ல ஒரு ஜாலியாக விஜய் வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு போயிருக்காரு, செமையாகவும் பண்ணியிருக்காரு அவர் அவரோட ரோலு. ஸோ படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டரில் வந்து ஒரு ஒன் டைம் நல்லா டீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த ரஞ்சிதமே சாங்குக்கெல்லாம் தியேட்டரை ஏஞ்சி ஆடுறத நான் பார்த்தேன், நம்ம கால் பீட்டு சும்மாவே இருக்காது, அந்தளவுக்கு டான்ஸ் இறங்கி ஆடணும்னு தோணும், நம்மளே அறியாமல் நம்ம டான்ஸ் ஆடுவோம், அந்த மாதிரியான ஒரு பீட்டை தான் தமன் போட்டிருக்காரு. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீஸ்ட் தான், போய் எல்லாரும் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க, இப்போ நார்மலாக ஒரு என்டர்டெய்னர் பார்க்க போகிறோம்னு போயிட்டு சாதாரணமாக போய் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா இந்த படம் பிடிக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து ஒரு 7.5 கொடுப்பேன், அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான நல்ல ஒரு டீசென்ட் என்டர்டெய்னர் மூவி, எல்லாரும் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.